ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபிங்கர் டிப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒயிட் ஹேரை வந்து எப்படி பிளாக்காக மாற்றலாம் அப்படின்னா, அதாவது வந்து நம்ம நேச்சுரலாக டக்குன்னு எங்காவது போகணும், ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும், அதாவது வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணணும். மஞ்சளை வந்து வெறும் இரும்பு வடச்சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லா புகை மாதிரி வந்து நல்லா பிளாக் ஆகும். அதை சுரண்டி எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கிட்டு அது கூட வந்து நீங்கள் கோகோனட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம டை எப்படி பேஸ்ட் மாதிரி கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும். அதை வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் ஹேர் ஒயிட் ஹேர் இருக்கோ அது மேலே அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சும்மா வாஷ் பண்ணணும், ஷாம்பு போடக்கூடாது. சும்மா வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து ஒரு 2 டைம்ஸ் ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஒயிட் ஹேர் ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எங்காவது போகணும், ஒயிட் ஹேராக இருக்குது பிளாக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேக். நம்ம கெமிக்கல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக வந்து இது ட்ரை பண்ணலாம். கூட உங்களுக்கு வந்து கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆலிவரா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேஸ் கழித்து தான் நீங்கள் வந்து ஷாம்பு போடணும். உடனே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணிட்டு அப்படியே தான் வாஷ் பண்ணி விடணும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.